எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ண போகிறோம். அதாவது இப்போ கொரோனா காலத்தில் நிறைய பேர் மாஸ்க் போடுறீங்க, சரி. ஆனால் எந்த மாதிரி மாஸ்க் போடணும் நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருக்கும். ஸோ நிறைய டைப் இருக்குது. அந்த மாதிரி டைப்பில் உள்ள ஒரு குறிப்பிட்ட மாஸ்க் போட்டு எனக்கு இருந்தது ஒரு மாஸ்க்கு தவிர. அந்த ஒரு மாஸ்க் என்னது எனக்கு பேர் தெரியல. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எனக்கு அந்த மாஸ்க் போட்டு தெரிஞ்சால் சொல்ல சொல்லிடுவேன். ஃபோட்டோ வேணால் ஒரு வீடியோ ஃபோட்டோ அந்த வீடியோ இடையில வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது தெரிஞ்சால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ டெஸ்டிங்க்கு நம்ம என்னென்ன மாஸ்க் எடுக்கலாம் பார்க்கலாம். முதல்ல பார்க்கும்போது துணி மாஸ்க்கு, இது ஆல்ரெடி ஈஸியாக கிடைக்கிறது தான். அடுத்து பார்த்தா இது என்ன மாஸ்க்கு பேர் தெரில. துணி மாஸ்க் உள்ள முடியாது, ஒரு கோட்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க அது. ஸோ அடுத்து மெடிக்கலுக்கு யூஸ் பண்ண மாஸ்க்கு. ஸோ இதை எது ஆனால் ஒரு மாஸ்க் கிடைக்குன்னு பார்த்தா ஒரு மாஸ்க் கிடைக்கவே இல்லை. ஸோ இருந்தாலும் இந்த எனக்கு இந்த 3 ஏக்கர் இருந்ததுனால மூணு வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நினச்சேன். ஸோ ஆணிக்கலாம். இதுக்கு என்ன தேவைனா இப்போ ரப்பர் பேண்டு, 3 கிளாஸு, எனக்கு கன்னட கிளாஸ் கிடைக்கல. ஸோ நான் சாதா கிளாஸ் தான் யூஸ் பண்ணி போகிறேன். ஆர்டர் வயசாக வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணால் வெந்நீ வேணும் இல்ல, வெந்நீ அவ்வளோ கொதிக்க கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ ஊற்றுற கஷ்டம் தான், கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்ற போகிறேன். வெந்நீ அந்தளவுக்கு கொதிக்க வச்சுடாதீங்க. ஸோ ஊற்றுறேன். ஸோ எல்லாத்தையும் ஊற்றி வச்சுருக்கேன், கஷ்டப்பட்டு ஊற்றி வச்சுருக்கேன், ரொம்ப குதிக்கும். ஸோ ஒன்று ஆவி வருது தெரியும். இப்போ நம்ம ஒவ்வொரு மாஸ்க்காக இருமேலாம் வைக்கோம். ஃபஸ்ட்டு மாஸ்க்கு ஃபஸ்ட்டு டம்ளரில் ஆர்டினரி மாஸ்க்காக துணி மாஸ்க் கொடுவாங்களே அதை எடுத்து அப்படியே மேலே அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு ரப்பர் பேண்ட் எடுத்து அப்படியே சீல் பண்ணிடுங்க. சீல் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் சீல் பண்ணி வச்சுட்டேன். நான் சீல் பண்ண மட்டும் காங்கிலன்னா கொதிக்க கொதிக்க வெட்டினி வச்சுக்கும் போது எப்படியே வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அப்படியே வச்சுட்டேன். ஸோ இப்போ 5 நிமிஷம் அப்படியே வச்சுக்க போகிறோம். 5 நிமிஷம் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 5 minutes later. ஸோ ஒரு 5 நிமிஷம் தாண்டி போயிட்டு எனக்கு எப்படி தெரியல, ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஒன்றா ஃபஸ்ட்டு துணி மாஸ்க் ஓப்பன் பண்ணலாம். எப்படி கொஞ்சம் உருக்கி வச்சுருந்தேன். ஸோ இதை பார்க்கலாம். தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஈரம் இருக்குது, வெளியிலையும் ஏன்னா 2 சைட்லேயும் கொஞ்சம் ஈரம் இருக்குது. ஸோ அதனால துணி மாஸ்க் போட கூட சொல்லுவாங்க. ஏன்னா காற்று உள்ளே போகிறவங்களுக்கு அந்த அளவுக்கு இடம் இருக்க மாதிரி சொல்லலாம். அதுக்காக துணி மாஸ்க் போட கூட சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது எதுவும் தெரியாத மாஸ்க் எடுத்து பார்க்கலாம். இது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் போடலான்னு சொல்லலாம். ஆனால் அவ்வளோ தூரம் போடவும் முடியாது, ஏன்னா உள்ளே கொஞ்சம் ஈரத்தன்மை, இதில் ஈரத்தன்மை இருக்குது. இது வெளிப்புறம், இதுதான் உட்புறம். நான் வெளிப்புறத்தான் முதல்ல உள்ளே வச்சுன்னு நினச்சி மாற்றி போட்டேன். உள்ளே கொஞ்சம் ஈரத்தன்மை பார்த்தா கூட இங்கே தான் ஈரத்தன்மை அவ்வளோக்கு இல்லை. ஆனால் இதை போடலாம், கன்ஃபியூஸ் போடலாம். அடுத்து இது மெடிக்கல் மாஸ்க் சொல்லுவாங்களே அடுத்த மாஸ்க் எடுக்கேன். இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, வெளிப்புறத்தான் ஈரமாகத்த விட உள்ள ஒன்றும் அவ்வளோ ஈரத்தன்மையும் இல்லை. இப்படி தான் இதான் எது வெளிப்புறம், இது வெளிப்புறம், இது உள்புறம். இது ஓரளவுக்கு போடலாம். ஆனால் இது அவ்வளோவா போடலான்னு சொன்னால் போடலாம், ஆனால் ஒரு நாளைக்கு தான் போட முடியும். ஸோ இன்னொரு மாஸ்க் இருக்குது, ஆனால் மாஸ்க் கிடைக்கவே இல்லை எனக்கு. மாஸ்க் கிடச்சா கூட இன்னும் கூட அந்த அது எப்படி ஒர்க் ஆகுது பார்க்கலாம் சொன்னேன். அது நிறைய பேர் எனக்கு தெரில, அது பேர் கூட நிறைய பேர் தெரில. குறிப்பிட்ட மாஸ்க் தான் தெரியும். அது கிடச்சா கூட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், கிடைக்கல. ஸோ சாரி. எக்ஸ்பிரிமெண்ட் எப்படின்னா பார்த்துருப்பீங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது சில பேர் அதாவது முதல்ல பண்ண துணி மாஸ்க் பார்த்தா அவ்வளோவா சேஃப்டி இல்லை, சேஃப்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன எதை ஃபஸ்ட் குவாலிட்டி சொல்லணும்னு தெரிஞ்சு நான் வீடியோ பார்த்தேன். ஏதாச்சும் வீடியோ வந்து சரி அப்படி ட்ரை பண்ணி பார்க்க நானும் நினச்சிட்டேன். ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்டாக அதை யூஸ் பண்ண நினச்சிட்டேன். ஆனால் மேக்ஸிமம் அந்த மெடிக்கல் மாஸ்க் தான் எனக்கு சந்தேகமாகவே தான் இருக்குது. ஏன்னா ஒரு நாள் தான் போட முடியும், சில பேர் 2-3 நாளே அப்படியே அப்படியே ஒரு 2 நாள் போடுறாங்க. நானும் பார்த்துக்கிறேன் அது வாட்டி. ஆனால் சொல்லியிருந்தேன் மெடிக்கல் மாஸ்க் வேணால் போடுங்க, ஆனால் ஒரு நாள் மட்டும் போடுங்க, அதுதான் நான் சொல்ல நினச்சிருந்தேன்.
ஸோ அந்த இன்னொரு மாஸ்க்கு ஏதோ சொல்லியிருப்பேன். அந்த இன்னொரு மாஸ்க்கு கிடைக்குமா டவுட்டாக தான் இருக்குது. ஒன்றா கிடச்சா அதையோட சேர்த்து மொத்தம் இதே மாதிரி ஒரு ரீ எக்ஸ்பெரிமெண்ட் மறுபடியும் பண்ணலாம். ஏன்னா மூணு வச்சே பண்ணியிருக்கேன், நாலாக தான் ஒன்று தேவைப்படுது. அது ரெண்டு டைப் எப்படி தெரில, பேர் தெரிஞ்சால் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்ன மாஸ்க்கு தெரில, ஆனால் அடையாளத்தை எப்படி சொல்லுவேன், கப்பு மாதிரி இருக்கும், செட்டில் தலையில் அப்படியே போடுற மாதிரி இருக்கும். சொல்ல வரமானக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கூட கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் அடுத்து கண்டுபிடிச்சா பேர் தெரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ வீடியோ முடிச்சுக்கலாம். சரி, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.